நீதியரசர்கள் தீர விசாரித்து கணக்கீடு செய்தது, வாரியம் கணக்கீடு செய்தது சரி என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன சந்தேகம்? நீட் சம்பந்தமான விஷயத்துல நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, எனவே நம்ம அதன் மீது பேசாம அமைதியா ஏத்துக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மக்களுக்கு சாப்பிட வழி இல்ல, வேலைக்கு போக முடியல, இந்த ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அரசாங்கம் இலவச ரேஷன் கொடுக்குது. அது போக 1000 ரூபாய் கொடுக்குது, அதுல இருந்து 600 ரூபாயோ அதுல இருந்து 60 ரூபாயோ எடுத்துக்கொள்வது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. 100 யூனிட் கட்டணம் எவ்வளவு தெரியுங்களா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத 1.50 ரூபாய், 1 ரூபாய் 50 பைசா ஒரு யூனிட். வேற எங்கேயும் கிடையாது. தோழர் எனக்கு சொல்லட்டும், அந்த ஸ்லாபில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதாவது நான் அது ஒத்துக்கிறேன், அதாவது மின் கணக்கு இல்ல, அதாவது ஸ்லாப்ல சிக்கலே இல்ல, ஸ்லாப்ல யாருமே சிக்கல சொல்லல. நீங்க கழிக்கின்ற போது முன்னால் கட்டிய தொகை தான் கழிக்கிறீங்க, ஆனால் அந்த 2 மாசமும் பயன்படுத்துற யூனிட் தான நீங்க கழிக்கணும். இப்ப நாங்க எல்லாம் தண்ணீரை ஆயிருச்சு அப்படி எல்லாம் அமைச்சரும் கூட சொல்லியிருந்தாரு. தண்ணீரைவெல்லாம் இல்ல, தண்ணீரைவு இருந்தா நீங்க வந்து நேத்து கணக்கு எடுத்து பாருங்க, 3580 மெகாவாட் நீங்க வெளி ஆட்கள்கிட்ட இருந்து தனியாரிடம் இருந்து நாம வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவில் 6 ரூபாய் ஒரு யூனிட், தெரிஞ்சுக்க, நோ ஸ்லாப் சிஸ்டம். அதே மாதிரி கேரளாவில் 4 ரூபீஸ் யூனிட், 4 ரூபீஸ், நோ ஸ்லாப் சிஸ்டம். 2006 2011 வரையிலான காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் ஒரு மின்சார நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டிச்சு, அதன் மூலமாக இத்தனை மெகாவாட் வந்ததுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியலையே. அது வந்து அரசாங்கம் இத இந்த காலத்துல எந்த வருமானமும் இல்லாம மக்களும் இருக்கும்போது தள்ளுபடி செய்யணும்னு சொன்னா அது கரெக்ட் தான், அது ஒரு கோரிக்கை வைக்கிறத நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்தின் நிதிநிலைமை என்ன அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாதா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? இந்த போராட்டத்துல நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் கோளர் கனகராஜ் சார்ந்து இருக்கிற சிபிஎம் அதுல சேரலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிபிஐ சேரல, வேற எந்த தோழமை கட்சியும் சேரல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆதன் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சியில் இணையத்தின் வாயிலாக சிறப்பு விருந்தினர்களை பற்றி அறிமுகம் செய்வதற்கு முன்னால் நாம் என்ன தலைப்பில் விவாதிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனாவால் மக்கள் எந்த அளவிற்கு அவதிப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு மின்சார கட்டணத்தால் அவதிப்படுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2014 வெளியிட்ட கட்டண விகித அமைப்பு முறைதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு மே ஜூன் மாதங்களில் மக்களுக்கு பெரும்பாலும் மின் கட்டணம் அதிகமாக வந்ததற்கு காரணம் மின் கட்டண மீட்டர்களை அளவெடுத்த ஊழியர்களின் கணக்கீட்டு தவறுகளும் ஊரடங்கால் மக்கள் வீட்டிலேயே இருந்ததும் தான் காரணம் என்கிறார்கள் வல்லுநர்கள். 2014 கட்டண விதிப்பு உத்தரவு வரும் வரை மின் கட்டணம் அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தது. அரசு மானியம் அனைத்து பொதுமக்களுக்கும் கிட்டியது. டிசம்பர் மாதம் 2014 தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதிய கட்டண விகித உத்தரவை வெளியிட்டதில்தான் இந்த 500 யூனிட்டுகளுக்கு கீழ், 500 யூனிட்டுகளுக்கு மேல் என்ற பாகுபாடு நிறுவப்பட்டது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் நுகர்வோருக்கு அரசு மானியம் இல்லை என்ற ஒரு புதிய விதிமுறையை அரசாங்கமே துவங்கியது. அதைத்தான் இன்று நுகர்வோர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதை பற்றிய கருத்துக்களை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர் திரு நாகல்சாமி ஐஏஎஸ் அவர்கள் கூறும்போது, 1990 வரை இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மின் கட்டணம் மிக குறைவு. அரசுகளின் ஊழலால் 1991 முதல் மற்ற மாநிலங்களை விட உயர்ந்து விட்டது. 2010 மின்சார கொள்முதலில் கொள்ளையடிக்க ஆரம்பித்த மின்சார வாரியத்துக்கு 1,00,000 கோடிக்கும் மேல் இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த விலையில் கிடைத்த போதும் விதிகளுக்கு மாறாக அதிக விலையில் மின்சாரம் இன்னும் வாங்கப்படுகிறது. இந்த ஊழல்கள் மின்வாரியத்தில் தொடரும் வரை கட்டண உயர்விலிருந்து தமிழக மக்களுக்கு விடுதலையே இல்லை என்கிறார் திரு நாகல்சாமி ஐஏஎஸ். தற்போது இந்த மின் கட்டணத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களது போராட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். ஆனால் ஆளும் அதிமுக தரப்போ உயர்நீதிமன்றமே வழக்கை தள்ளுபடி செய்துள்ள நிலையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்குகின்றன என்று மறுக்கிறார்கள். எனில் யார் சொல்வதுதான் உண்மை என்ற கேள்வி நம் முன் எழுகிறது. இதனை மையமாக கொண்டு சில முக்கிய வினாக்களை முன்வைக்க விரும்புகிறது இன்றைய மோதி விளையாடு.
மின் கட்டண உயர்வுக்கு காரணம் மக்களா அல்லது அரசாங்கமா? கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு கட்டண சலுகை அளிக்க கூடாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் போராட்டம் மக்களை குழப்புகிறதா? நீதிமன்றமே தள்ளுபடி செய்த ஒன்றை மறுப்பது சரிதானா? தவறான மின்சார கொள்முதலே கோடிக்கணக்கான இழப்பிற்கு காரணமா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோதி விளையாடு. ஏற்கனவே மக்கள் கொரோனாவால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இதற்கு மத்தியில மின் கட்டண உயர்வாலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது குறித்து இந்த இரண்டு சிறப்பு விருந்தினர்களும் தங்களுடைய அனைத்து விதமான குரல்களையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல தற்போது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக திகழக்கூடிய அதிமுக அரசின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மலையக்குரிய ஐயா திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இதை குறித்தான பேச வந்திருக்கலாம். வணக்கம் திரு செம்மலை ஐயா. வணக்கம். அதே போல மின் கட்டண உயர்வால் மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து களங்களில் இறங்கி இதற்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் மறைந்த திரு கனகராஜ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் தோழர் கனகராஜ். இரண்டு சிறப்பு விருந்தினர்களையும் ஆதன் தமிழின் மோதி விளையாடும் நிகழ்ச்சி வரவேற்கிறது மகிழ்ச்சியோடு. என்னுடைய முதற்கட்ட கேள்வியினை திரு செம்மலை அவர்கள்ட்ட தோங்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லா மக்களும் ஜாதி மதம் மொழி இனம் பேதம்னு பார்க்காம பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க எல்லோருமே கொரோனாவால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொரோனா காலகட்டத்திலும் மக்களுக்கு இன்னொரு கஷ்டமா கொரோனாவோட சேர்த்து கரண்ட்டும் வருது. அதுதான் தமிழக எதிர்கட்சி தலைவர் மின்சாரம் ஷாக்கடிக்கல மின்சார கட்டணம் தான் ஷாக்கடிக்க வைக்குது அப்படிங்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதுல என்ன? அதாவது நம்முடைய விவாதத்தினுடைய தலைப்பே நீடிக்கும் மின் கட்டண குழப்பம் என்று கொடுத்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் குழப்பம் எதுவுமே இல்லை, குழப்பத்துக்கு வழியும் இல்லை. ஆனால் சிலருக்கு மின் கட்டண நிர்ணயம் அதேபோல மின் கட்டணத்தை கணக்கீடு செய்வதிலே சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களுக்காக அப்படி சந்தேகப்படுபவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்த சில கட்சி தலைவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். உயர்நீதிமன்றத்திலே அரசின் சார்பிலும் இன்றும் சொல்ல போனால் வழக்கை தொடுத்த எதிர்கட்சிகளின் சார்பிலும் சரியாக விவாதித்து அந்த கட்டணத்தை அந்த கட்டணம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீதியரசர்கள் தெளிவாக இரண்டு வழக்கறிஞர்கள் அரசை சார்ந்த அரசு வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்த கட்சிகளின் வழக்கறிஞர்கள் முன்னிலையிலே அந்த கணக்கீடுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நீதிமன்றமே இதில் எந்த குழப்பமும் இல்லை, அதாவது அரசு நிர்ணயித்திருக்கிற இந்த கட்டணம் இந்த கணக்கீடு சரியாகத்தான் இருக்கிறது என்று அந்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். எனவே அதற்கு பிறகு குழப்பம் என்று பேசுவதில் எனக்கு சரியாக அர்த்தம் இல்லை என்று தான் கருதுகிறேன். அதை விடுத்து நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு போராட்டத்தை கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அந்த போராட்டம் கூட தேவையற்ற போராட்டமாகத்தான் நான் கருதுகிறேன், அவசியம் இல்லாத போராட்டமாகத்தான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் சந்தேகத்தின் அடிப்படையிலே நீதிமன்றம் சென்றவர்கள். அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தீர விசாரித்து அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அதுவும் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் போத் சைடு அட்வொகேட்ஸ் இரண்டு தரப்பு வழக்கறிஞருடைய முன்னிலையிலே சரிபார்த்து அதை அரசாங்கம் அதாவது மின்சார வாரியம் நிர்ணயித்திருக்கிற அந்த கட்டணம் அல்லது அந்த கணக்கெடுப்பு சரியானது என்று அவர்கள் வழக்கை முடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு எதற்கு போராட்டம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவர்களுக்கு பாதகமாக இருக்குமே ஆனால் அதிலே மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்குமே ஆனால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு வேண்டுமானால் அப்பீல் செய்திருக்கலாம், மேல்முறையீடு செய்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு மக்கள் மத்தியில
என்ன அந்த போராட்டத்துக்கு தலைப்பு தெரியுங்களா நேரியாளரே? மின் கட்டண உயர்வு என்று சொல்லி இருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு இல்லை, மின் கட்டண உயர்வு யாரும் மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை. அதாவது அவர்கள் கோர்ட்டிலே சொல்றாங்க மின் கட்டணத்தை உயர்த்தல, மின் கட்டணத்தை கணக்கிடக்கூடிய முறையில ஒரு புதுமையான முறையை புகுத்தி அதன் மூலமாகத்தான் இப்போது மக்கள் அவதிக்குள்ளா இருக்காங்க. அவங்களோட பாயிண்டாவே சொல்றாங்களே. இல்ல இல்ல, அதாவது கணக்கீடு சரியானதல்ல, தவறு தவறான முறையில கணக்கீடு செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதையும் நீதியரசர்கள் தீர விசாரித்து கணக்கீடு செய்தது, வாரியம் கணக்கீடு செய்தது சரி என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன சந்தேகம் எனக்கு அதுதான் புரியவில்லை. சரி, உங்களுக்கு முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு காங்கராஜ், பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் சார்பாக மட்டுமே சொல்லாம ஆளுங்கட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சார்பான கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. மின் கட்டண உயர்வெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியாகத்தான் வசூலிக்கப்படுகிறது என்பதை சென்னை உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு ஐயா எம்எல்ஏ அவர்கள் சொல்றாங்க. அப்படி இருந்தும் எதற்காக மக்களை குழப்புவதற்காக திமுக கூட்டணி அல்லது திமுக போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னு திரு எம்எல்ஏ அவர்கள் கருத்து சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன கனகராஜ்? நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நீட்டு சம்பந்தமான விஷயத்துல நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, எனவே நம்ம அதன் மீது பேசாம அமைதியா ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உச்ச நீதிமன்றத்திற்கு போவதற்கு மட்டும்தான் ஒரே ஒரு வழியா? என் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்க கூடாதா? நான் இப்ப கேட்கிற அமைச்சர் சொல்லட்டும், அல்லது அந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லட்டும், இப்படி சமமாக பிரிப்பது என்பது சரியா என்பது ஒரு கேள்வி. இப்ப என்ன, இதுல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா என்பதை பொறுத்தளவுல அவங்க வந்து பாதிக்கவே படல, இதுல பிரச்சனையே இல்லைன்னா சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க கணக்கெடுத்திருக்கோம், கணக்கின் அடிப்படையில் தான் இதை செய்கிறோம் என்று சொல்றாங்க. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இந்த மாசம் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி எடுத்துட்டாங்க, மார்ச் ஏப்ரல் எடுக்கல, மே ஜூன் எடுக்கல ரீடிங். இப்ப ஜூன் முடிஞ்ச பிறகு எடுக்கிற போது 4 மாச கணக்கையும் அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல் 2 மாசமோ ரெண்டாவது 2 மாசமோ ஏதாவது ஒரு நேரத்துல நான் 400 யூனிட்டுக்கு கீழே நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்றால் அது இன்னொரு ஸ்லாப்ல வரும். அதே போல இன்னொரு மாசம் 500 யூனிட்டுக்கு மேல, இப்ப உதாரணமா நீங்க 1020 யூனிட் 2 மாசமும் சேர்ந்து நான் பயன்படுத்தி இருக்கேன்னு வச்சுக்கங்க, அது 510 510 பிரிச்சிங்கன்னா நான் வந்து 650 ரூபா கூடுதலாக கட்ட வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு மாறாக நீங்க 490 530 பிரிச்சீங்கன்னா நான் 650 ரூபா குறைவாக கட்ட வேண்டியது இருக்கும். நான் மரியாதைக்குரிய செம்மலை சார்ட்ட நான் கேட்க விரும்புற விஷயம் என்னன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல 1 மாசம் 1 2 மாசம் எங்க வீடு பூட்டி கிடக்கு, அடுத்த 2 மாசத்துல நாங்க வந்து கரண்ட் பயன்படுத்தி இருக்கோம்னா, இந்த 4 மாசத்துக்கும் சேர்த்து ரெண்டா பிரிச்சு நீங்க கணக்கிடுவீங்களா, 1 மாசத்தை 1 2 மாசத்தை மட்டும் கணக்கிட்டு கொடுப்பீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே போல 400 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப உதாரணமா 390 யூனிட் வரை 200 யூனிட் வரையிலும் 1 மாசத்துக்கு, இப்ப 4 மாசமும் சேர்த்து 420 யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல 1 மாசம் நான் 190 யூனிட்டும் இன்னொரு மாசம் 230 யூனிட்டும் யூஸ் பண்ணி இருந்தேன்னா, அப்போ எனக்கு 60 ரூபா கம்மியா வரும். ஆனா நீங்க ரெண்டையும் சமமா பிரிச்சு 210 யூனிட்னு சொன்னா அடுத்த ஸ்லாபுக்கு போயிருவேன், கூடுதலா 60 ரூபா வரும். இப்ப இயல்பாகவே ஒரு கேள்வி வருது, ஏங்க நாங்க 2 மாசம் 4 மாசமா ரீடிங்கே எடுக்க முடியல 2 முறை, இது வந்து ஒரு சிரமம் தானே, என்ன செய்யறதுன்னு நீங்க கேட்கலாம். அப்படி கேட்கிற போதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி தெளிவா என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஸ்லாபு இப்ப உண்மையிலேயே 500 யூனிட்டுக்கு மேல பல பேர் கடந்த காலத்திலையும் பயன்படுத்தி இருப்பாங்க, 1 மாசத்துல 2 மாசத்துல நீங்க அதை அந்த ஸ்லாபிலேயே வச்சுக்கங்க. ஆனா கீழே இருக்கிறவங்க பொறுத்தளவுல
நீங்க வந்து அதுக்கு முந்தின மாதத்துல என்ன ஸ்லாப்ல கட்டி இருக்காங்களோ அதை கட்டுறேன்னு சொல்லுங்க. இப்ப ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அப்படி எடுத்தாலும் அதாவது இப்போ அரசாங்கம் சொல்றபடி தனி நபர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனா அதுக்கு பதிலா முந்தின ஸ்லாப்ல வைக்கும் போது உண்மையிலே இந்த தடவை கூட சில பேர் செலவழிச்சிருந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு நஷ்டம் ஆகும். இப்ப என்ன பிரச்சனைனா அரசாங்கம் கொஞ்சத்தை விட்டு கொடுக்கறதா இல்ல சாதாரண ஏழை எளிய மக்கள் அவங்க கையில இருந்து கூடுதலாக கொடுப்பதா என்கிற கேள்விதான் முன்னால் நிற்கிறது. இதுல அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க வர்றதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லுது. இந்த மக்களுக்கு சாப்பிட வழி இல்ல, வேலைக்கு போக முடியல, இந்த ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அரசாங்கம் இலவச ரேஷன் கொடுக்குது, அது போக 1000 ரூபாய் கொடுக்குது, அதுல இருந்து 600 ரூபாயோ அதுல இருந்து 60 ரூபாயோ எடுத்துக்கொள்வது என்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல என்பதுதான் நாங்க சொல்றது. எனவே அரசாங்கம் உதாரணத்துக்கு குறுக்கிட்டு மன்னிக்கணும், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல இது இதை பற்றி போடப்பட்ட வழக்குல கூட மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 1,75,00,000 மின் நுகர்வோர் உள்ள நிலையில மனுதாரர் கூறும்படி கணக்கீடு செய்ய முடியாது. கிட்டத்தட்ட அதிகமான நுகர்வோர்கள் இருக்கும் போது நடைமுறை சிக்கல் இருக்கத்தானே செய்யும், அதுவும் அரசாங்கம் ஏற்கனவே நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு, மக்கள் இதை புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்றாங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இப்படி இப்ப இந்த இந்த ஆர்குமெண்ட இன்னொரு பிளேனுக்கு அப்படியே கொண்டு போங்க. மத்திய அரசாங்கம் சொல்லுது எனக்கு ஜிஎஸ்டி வரல, எனவே ஜிஎஸ்டியை நான் வந்து கடந்த காலத்துல தமிழகத்துக்கு சொன்ன மாதிரிலாம் தர முடியாது, நான் குறைச்சு தாரேன்னு மத்திய நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்ல பேசுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல அதை கிரிட்டிசைஸ் பண்ணி இது தவறு என்று அரசாங்கம் சொல்லியிருக்கு. நீங்க என்ன பிரச்சனைனா இந்த லாப நட்ட கணக்கு யாருக்கு? மக்களுக்கு. ஆனா நீங்க இதே காலத்துல மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை வாங்க மறுக்கிறீங்க. ரெனால்ட் நிசான் காரோட போய் ஒரு ஒப்பந்தத்துக்கு போய் 1,500 கோடி ரூபாயை கொடுக்கறீங்க. ஆனா ஏழை மக்கள்கிட்ட இருந்து நீதிமன்றம் இது அரசாங்கம் சொன்னது 1 கோடி 2 கோடி நுகர்வோர் இருக்காங்கன்னா அவ்வளவையும் நாங்க போய் கணக்கெடுக்க முடியாது அப்படின்னு. 2 கோடி நுகர்வோரையும் ஒரு ஆளு பார்க்க போறது இல்ல, இது டிஜிட்டல் யுகம் பாத்துக்கங்க. நீங்க 1,000 சர்வீஸ் பாக்குறாங்கன்னா 1,000 சர்வீஸ ஒவ்வொரு சப்டிவிஷன்ல இருக்கவங்க, டிவிஷன்ல இருக்கவங்க, சர்க்கிள்ல இருக்கவங்க எங்க இதுல எவ்வளவு வந்திருக்கு என்னன்னு பார்த்து சொல்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது பெரிய சிக்கல் இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா இல்ல. ஓகே, திரு செம்மலை சார், இப்ப அவர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாதமே பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்க முதலீடு பண்றீங்க, இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க வந்து மக்கள் மேல கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமீபத்துல கூட டெண்டருக்கான விஷயங்கள்லாம் கூட அரசு சார்பாக வெளியிடப்பட்டுச்சு, அவ்வளவு கோடியா டெண்டர்லாம் விடுறோம் அப்படின்னும் போது இந்த விஷயத்த அதுவும் இந்த பேரிடர் காலகட்டத்துல மக்கள் மேல திணிக்கணுமா? ஏன் அந்த விஷயத்த கூட அரசு சலுகையாக காட்டாதா அப்படிங்கறத அவருடைய கேள்வியா இருக்கு. அதாவது தோழர் கனகராஜ பொறுத்தவரையிலும் மிக தெளிவானவர், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவர், நான் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களில் அவர் ஒருவர். அவர் வந்து சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அதாவது சலுகை அப்படின்னு கேளுங்க, அதை அரசாங்கம் பரிசீலிக்கும். ஆனா அதுக்காக மின் கட்டண உயர்வு அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில ஏதோ நான் உயர்த்திட்ட மாதிரி காட்டுறது தான் நாங்கள் வந்து ஆட்சேபிக்கிறோம். இதுல வந்து நெறியாளர் அவர்களே நான் ஒன்னு சுருக்கமா சொல்லிடுறேன், இந்த கணக்கீடு இந்த ஸ்லாப் சிஸ்டம் இன்றைக்கு நேற்று அல்ல, 2016 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2வது முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற போது தேர்தல் அறிக்கையாக அதாவது நுகர்வோருக்கு முதல் 100 யூனிட் இலவசம் என்று சொன்னார்கள். அது ஏழைக்கு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் 100 யூனிட் இலவசம்ங்கிறது அனைவருக்குமே பொருந்தும், பணக்காரர் ஏழைகளுக்கு. அப்படி போட்டுட்டு அதை வந்து எப்படி பண்ணா ஸ்லாபா பண்ணாங்க. இப்ப நம்ம கம்யூனிஸ்ட் ஆள்ற கேரளாவில் கூட ஸ்லாப் சிஸ்டம் கிடையாது, எந்த மாநிலத்திலும் ஸ்லாப் சிஸ்டம் கிடையாது. ஆனா அந்த ஸ்லாப் கொண்டாந்தது மக்களுடைய நன்மைக்காக. அப்ப எப்படி கணக்கிட்டாங்கன்னா, அம்மா கணக்கிட்டாங்கன்னா 200 யூனிட் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் முதல் 100 யூனிட் ஃப்ரீ. 100 யூனிட் கட்டணம் எவ்வளவு தெரியுங்களா? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத 1.50 ரூபாய், 1 ரூபாய் 50 பைசா ஒரு யூனிட், வேறு எங்கேயும் கிடையாது. தோழர் எனக்கு சொல்லட்டும். அடுத்தது 300க்கு போகுதுன்னு வச்சுங்க, 300க்கு போகும்போது முதல் 500 யூனிட் இலவசம், அடுத்த 100 யூனிட் வந்து
2 ரூபா, அடுத்த 100 யூனிட் 3 ரூபா. அத அந்த செலவு. அடுத்து 300க்கு மேல 500 போகும்போது முதல் 100 ஃப்ரீ, அடுத்த 100 3 ரூபா, அடுத்தது அது எல்லாமே 3 ரூபா. ஆக 500 யூனிட் வர்ற வரைக்கும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 500க்கு மேல போகும்போது உதாரணத்துக்கு ஒரு தோழர் சொன்ன மாதிரி 800 யூனிட் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுங்க, அதுல என்ன முதல் 100 யூனிட் ஃப்ரீ, அடுத்த 100 யூனிட் வந்து 3 ரூபா, அடுத்த 100 யூனிட் 350, அதுக்கு மேல 300 யூனிட்டுக்கு வந்து 460, அடுத்த 300க்கு 660. இதுதான் அந்த ஸ்லாப். அதாவது அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு தான் அந்த சுமை ஒழிய. இப்ப அம்மா ஒரு சொன்னாங்க, அப்ப அந்த காலகட்டத்தில் 2016 சொன்னாங்க, அதாவது 1607 கோடி ரூபாய் இழப்புன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, தோழர் சொன்ன மாதிரி 77.5 லட்சம் குடும்பங்கள் அந்த 200 யூனிட்களை பயன்படுத்துறாங்க, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 55.50 குடும்பங்கள் அந்த 500 இதில் பண்றாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. வெறும் 7.50 குடும்பங்கள் தான் 800க்கு மேல போகும்போது அவங்களுக்கு இது பண்றாங்க. அதனால நம்ம 500 வரைக்கும் நம்ம சிக்கனமா மின்சாரத்தை இது பண்ணும்போது எந்த குழப்பம், எந்த ஒரு இல்லையா? இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ எல்லாருமே சிக்கனமா இருக்கணும்னு சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து கொரோனா காலகட்டமா இருக்கு, மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளதான் முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் இருக்கு, சிச்சுவேஷன் மாதிரி இருக்கும்போது மக்கள் கூடுதலா பயன்படுத்தினாங்கன்னா அவங்க சலுகை காட்டுவீங்களா, இல்ல கூடுதலா பயன்படுத்திட்டல அப்ப நீ வந்து பணத்தை கட்டு அப்படின்னு நம்ம வந்து மக்கள்கிட்ட வரியை பிடுங்க முடியுமா, காசு பிடுங்க முடியுமா? இல்ல பிரச்சனையே நீங்க அதுதான் இப்ப நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, அதை நான் விளக்கமும் சொல்றேன். அதாவது இந்த கொரோனா காலத்துல மக்கள் வீட்டுக்குள் முடங்கி அந்த ஊரடங்கு அதெல்லாம் முடங்கி இருக்கிறதுனால மின்சார பயன்பாடு அதிகரிக்கிறது. இப்ப திமுக சொல்லுவாங்க, என்ன தோழர் சொல்ல மாட்டாரு, திமுக என்ன சொல்ல தெரியுமா, எங்க ஆட்சி காலத்துல எங்க குறைவா இருந்ததுமாங்க. அவங்க ஆட்சி காலத்துல என்னாச்சு, 6 மணி நேரம் 11 மணி நேரம் மின் வெட்டு, மின் தடை இருந்ததுனால உபயோகம் கம்மியா இருந்தது, அதனால மின் கட்டணம் குறைவா இருந்த மாதிரி இப்ப அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப 24 மணி நேரமும் தங்கு தடை இல்லாமல் மின்சாரம் கிடைக்கிறது. ஊரடங்கு காலத்துல மக்கள் எல்லாருமே எல்லாம் டிவி போடுறாங்க, எல்லாம் லைட் உபயோகிக்கிறாங்க, ஃபேன் உபயோகிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அதனால பயன்பாடு அதிகமா இருக்குது. இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்ப தோழர் கூட பிப்ரவரி மாசம் அவருடைய வீட்டினுடைய மின் அந்த இது எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறாரு பாக்கட்டும், அப்புறம் மார்ச் ஏப்ரல் இப்ப எவ்வளவு பயன்படுத்த, நிச்சயமா சொல்றேன், தோழருக்கு சொல்றேன், பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி கம்பேர் பண்ணும்போது மார்ச் ஏப்ரல் கண்டிப்பா மே இதெல்லாம் வந்து அவர் அதிகமா பயன்படு இருக்கும். அவர் வேணும்னு பண்ணல, இருந்தாலும் அவர் அந்த வேற வழி இல்ல, அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா எல்லா வீட்டுல எல்லாருமே இருக்கும்போது எல்லா சாதனத்தையும் பயன்படுத்தும் போது இதுல என்னன்னா, முந்தி வந்து 1 மாசத்துக்கு 1 தடவை கணக்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 100 100 100 அந்த ஸ்லாப் சிஸ்டம் மின் கட்டணம் உபயோகிக்கிறாங்க. அங்கதான் சிக்கல் இருக்கு. இரண்டு சிறப்பு இருந்தவங்களுக்குமே நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்றேன். இப்ப நான் வந்து இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே, அதன் பிறகு இப்போ ஜூன் மாசம் கட்டின யூனிட் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பில் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நான் காமிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணது பாத்தீங்கன்னா ஜனவரி டிசம்பர் ஜனவரியில பண்ணது 320 யூனிட், அதன் பிறகு கணக்கீடு எடுக்கப்படல. ஸோ மார்ச் ஏப்ரலுக்கும் அவங்க 320 யூனிட்டை கன்சியூம் பண்ணதுக்காக 590 ரூபாய் பில் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா 1470 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 6072 ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து கடந்த ஜனவரிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 3 மாத பில்லு ஒரு குடும்பத்தினுடையது. இப்போ அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்க. இப்போ நான் சொன்னேன் அந்த ஜூன் மாதம் 1470 யூனிட் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு. இப்ப 1470 நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரெண்டால வகுத்து 735 யூனிட் போடுறீங்க. இப்ப இந்த 735 யூனிட் நீங்க யூனிட்டா பிரிச்சு, நீங்க சொன்னதே போல ஐயா செம்மலை அவர்கள் சொன்னதே போலவே இந்த ரேட் எல்லாம் 3.5 4.6 6.6 குறிச்சு வச்சீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமாக 3331 ரூபாய் வருது ஒட்டுமொத்தமா. சரிங்களா, நான் போன மாசம் கட்டின பில்லையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க, அதை கழிச்சுட்டு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 6072 போடுறீங்க. இது என்னதுன்னா அரசு போட்ட பில்லு,
ஆனால் இவங்க யூனிட்டை மட்டும்தான் வந்து கழிக்காம காசை கழிச்சிருக்கிறீங்க, அதான் 590 ரூபாயை கழிச்சிருக்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நான் காட்டின இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நெக்ஸ்ட் இமேஜ் தெரியுமா, நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்க வேண்டியது. உதாரணத்துக்கு பாருங்க, 320 யூனிட்டை நான் போன மாதம் பயன்படுத்திருக்கிறேன். அந்த யூனிட்டை நீங்க 1470 கழிச்சிங்க அப்படின்னா 1150 யூனிட்டாக வரும். அதாவது இந்த ஏப்ரல் மற்றும் மேக்கு அதுல நீங்க கணக்கு அததான் நீங்க யூனிட் ரெண்டா வகுத்தீங்கன்னா 575 யூனிட். அந்த 575 யூனிட்டுக்கு நான் போன மாசம் கட்டின தொகை நீங்க கழிச்சிங்கன்னா கூட 4550 ரூபாய் வரும். ஆனால் இந்த நுகர்வோர் கட்டிருக்கிற பில்லு பாத்தீங்கன்னா 6072. சோ நுகர்வோர் கிட்ட இருந்து நுகர்வோருக்கே தெரியாம 1522 ரூபாய் அவர் அரசாங்கத்துக்கு கட்டியிருக்காரு. நாகல்சாமி ஐஏஎஸ் அவர்கள், அதாவது முன்னாள் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய உறுப்பினராக இருந்த நாகல்சாமி ஐஏஎஸ் சொல்றாங்க, இந்த முறை தவறானது. யூனிட்டுகளை கழிப்பதற்கு பதிலாக காசை கழிப்பது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து கூடுதலா பணத்தை பெறுவதற்கு தான் வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறாரு. இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், இது எப்படி நீங்க மறுப்பீங்க? இல்ல, அதாவது இப்ப நீ சொல்ற மாதிரி இப்ப ரெண்டா பிரிச்சா பிரிக்கிறாங்கிறத ஒத்துக்கிறீங்க. அந்த 4 மாசத்து கணக்கெடுப்பை ரெண்டா பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டா பிரிச்சதுன்னா முதல்ல 2 மாசத்துக்கு தான் 100 வந்து ஃப்ரீ அதை தள்ளிடுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு தனி அந்த 100 தள்ளிடுவாங்க. அப்புறம் அந்த மீதிக்கு தான் அந்த ஸ்லாப் சிஸ்டம், 300 அதனுடைய ஸ்லாபு, 500 அதனுடைய ஸ்லாபு, 500. அந்த ஸ்லாபில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதாவது நான் அது ஒத்துக்கிறேன், அதாவது மின் கணக்கு இல்ல, அதாவது ஸ்லாப்ல சிக்கலே இல்ல. ஸ்லாப்ல யாருமே சிக்கல சொல்லல. நீங்க கழிக்கின்ற போது முன்னால் கட்டிய தொகை தான் கழிக்கிறீங்க, ஆனால் அந்த 2 மாசமும் பயன்படுத்துற யூனிட் தானே நீங்க கழிக்கணும். தொகையை கழிச்சு எப்படி மக்களுக்கு லாபம் போய் சேரும்? யூனிட் கழிச்சதான போய் லாபம் போய் சேரும். இல்ல, இந்த கொரோனா காலத்துல கணக்கெடுப்பு முடியாதுங்கிறதுனாலதான் சென்ற மாதத்தினுடைய தொகையை நீங்க கட்டுங்க, அடுத்தது கணக்கெடுக்கும் போது அது கணக்கில் கொண்டு கழிக்கப்படும் சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க. அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை கணக்கெடுப்பு, நீங்களே சொன்னீங்க 2 கோடி கன்சூமர்ஸ் இருக்காங்கன்னு, அப்படி ஒருவேளை அது ஒரு சில இடத்துல உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, அது என்னோட கருத்துல உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் ஒத்துக்கிறேன், ரெண்டு கோடி கன்சூமர்ஸ் இருக்கும்போது ஒரு சில இடத்துல கணக்கீடு வந்து சில தவறுகள் கூட இருக்கலாம். அதுக்குதான் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் சார்பில் வாரியத்தின் சார்பில் ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா, நாங்க கோர்ட் அளவுல ஒரு உதவி பொறியாளரை நாங்கள் நியமித்திருக்கிறோம், அப்படி ஏதாவது அந்த பில்லல சந்தேகம் இருக்குமே ஆனால், கூடுதலாக இருக்குமே ஆனால், நிச்சயமாக நீங்க அதை போய் தெளிவுபடுத்தி அந்த சொன்னீங்கன்னா, அப்படி பணமே கட்டிருந்தா கூட அடுத்த மாதம் அதை அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷனும் வழிமுறையும் சொல்லியிருக்காங்க. நான் நீங்க சொல்றது இப்ப ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது அந்த யூனிட்டை கணக்கெடுக்கிறதுக்கு பதிலா பணத்தை கழிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் கேட்கறது பணமே, அந்த பணமே கூட யூனிட்டின் அடிப்படையில் தான் அந்த பணத்தை நிர்ணயம் பண்ணிருப்பாங்க. அப்ப இல்ல, 500 யூனிட்டுக்கு உள்ளனா ஒரு பண தொகை வந்திருக்கும், மேலனா ஒரு தொகை வந்திருக்கும். தொகையை கழிச்சு என்ன பண்ண முடியும்? யூனிட் கழிச்சதுனா அந்த பயன்படுத்துறது கழிக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வரும். பயன்படுத்திய யூனிட்டை, மின்சார யூனிட்டை எப்படி குறைக்க முடியும்? பயன்படுத்துறது பயன்படுத்துறதுதான், அதுல வந்து நீங்க வந்து அந்த பயன்படுத்துறது யூனிட்டை குறைக்க முடியாது. அந்த தொகை தான் அந்த யூனிட்டுக்கான தொகை. அந்த தொகையை வந்து கணக்கீடு செய்கிற போது ஏதாவது இவங்க இந்த ஸ்லாப் மாறி 3000 ரூபாய் கழிக்கிறதுக்கு 4 ரூபாய் கழிச்சுட்டாங்களோ, அல்லது 4.60 கழிக்கிறதுக்கு 6.60 கூட்டிட்டாங்களோன்னா, அப்ப அந்த வந்து தெளிவுபடுத்திக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் யூனிட் இல்ல, யூனிட்டை பயன்படுத்துவதை அடிப்படையில் தான் தொகை நிர்ணயிக்கப்படுகிறார்கள். அப்ப தொகையை தான் வந்து குறைக்க முடியும், யூனிட் எப்படி குறைக்க முடியும்? யூனிட்டை எப்படி அவங்க பயன்படுத்துற யூனிட்டை எப்படி அவங்க மைனஸ் பண்ண முடியும்? இதுக்கான விட நான் கனகராஜ் பெறணும்னு நினைக்கிறேன். கனகராஜ், இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த சிஸ்டமேட்டிக்கான இந்த இஷ்யூ வந்து வெளிப்படையா பேசியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறையானத்தினுடைய நிர்வாக உறுப்பினராக இருந்தவர் திரு நாகல்சாமி ஐஏஎஸ் தான் சொல்லியிருந்தாரு. அதாவது இவங்க பணத்தை கழிக்கிறாங்க, பணத்தை கழிக்க கூடாது, யூனிட்டை தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பையா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, இந்த சிஸ்டமேட்டிக் விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, நான் திரு நாகல்சாமி அவர்களுடைய வாதத்தை நான் ஏற்கவில்லை. அப்படி அரசாங்கம் செய்ய முடியாது, செய்யாது. ஏன்னா நீங்க யூனிட்டை குறைக்கிறதுங்கிற பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 500 யூனிட்டுக்கு நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, மீதி 1000, அதாவது நான் 500 யூனிட் பயன்படுத்துறேன், நான் முதல்ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 100 யூனிட் கட்டுறது, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்ல 100 யூனிட் கட்டுறது, அப்படி பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, உறுதியா நான் சொல்றேன். அதுல வந்து சட்டத்துல இடம் இல்லை.
நான் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலேயே மரியாதைக்குரிய செம்மலை சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து 500க்கு மேல இருக்கவங்களுக்கு வேணா பாதி போடலாம் கீழே வராதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா கட்டாயமாக ஒரு மாசம் 200 யூனிட் பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த காலத்துல 0.5 யூனிட் ஒரு நாளைக்கு பயன்படுத்தி இருந்தாலே என்ன ஆகும், நீங்க 2 மாசத்துக்கு சேர்த்தீங்கன்னா 30 யூனிட் அதிகமாயிரும், அப்ப அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நான் நினைக்கல, அரசாங்கம் என்னை ஃபோர்ஸ் பண்ணது நீ வீட்டை விட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் 24 மணி நேரம் வீட்டுல இருக்கேன், கத்திரி வெயில் காலம் கட்டாயமாக கூடுதலான பயன்பட்டு மின்சார செலவு இருக்கும். ஆமா இருக்கும். அப்போ அதை ஏற்றுக்கொண்ட வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா அரசாங்கத்தினுடையது. நீங்க வேணா பாருங்க, இது முடிஞ்ச பிறகு அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த காலத்தில் கட்டண உயர்வு, அதாவது கட்டண வசூல்ல ஒரு பெரிய உயர்வு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த தவறான கணக்கீடு என்பது. அப்புறம் மரியாதைக்குரிய செம்மலை சார் சொன்னது மாதிரி அந்த காலத்துல இப்ப நாங்க எல்லாம் தண்ணீரவு ஆயிடுச்சு அப்படிலாம் அமைச்சரும் கூட சொல்லியிருந்தாரு. தண்ணீரைவுலாம் இல்ல, தண்ணீரைவு இருந்தா நீங்க வந்து நேத்து கணக்கு எடுத்து பாருங்க, 3580 மெகாவாட் நீங்க வெளி ஆட்கள்கிட்ட இருந்து தனியாரிடம் இருந்து நாம வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த பவர் பர்ச்சேஸ் சம்பந்தமான ஏரியாவுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கடைசி காலம் என்னவா இருக்கும்னா லாங் டேர்ம் ஓபன் ஆக்சஸ், மீடியம் டேர்ம் ஓபன் ஆக்சஸ், ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ், இது மூணிலிருந்தும் அதிகபட்சமாக 5000 மெகாவாட் வந்து நாம வாங்கிட்டு இருக்கோம் அவர் சொல்லியிருக்காரு. எனவே அதுலயும் கூட நீங்க திமுகவும் அதுக்கு முந்தின காலத்துல இன்வெஸ்ட் பண்ணல, அதிமுகவும் இன்வெஸ்ட் பண்ணல. கரெக்டா சொல்ல போனா எக்ஸாக்டா என்னன்னா திமுக இந்த பீரியடுக்கு முன்னால 2010 வருஷத்துக்கு முன்னால வந்தாங்க இல்லையா, 2006 to 2011 அந்த காலத்துல அவங்க போட்ட பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் 60% 70% நிறைவு ஆகி இருந்தத இவங்க வந்து கமிஷன் பண்ணாங்க. இப்ப உதாரணமா தூத்துக்குடியில என்டிபிஎல் என்று ஒரு நிறுவனம் இருக்கு, என்எல்சியும் டிஎன்இபியும் சேர்ந்து அமைச்சது, அது 2008 வேலை துவக்குனாங்க, 2015 அதை வந்து கமிஷன் பண்ணாங்க, அதை இவங்க கணக்குல சேர்த்துக்கிறாங்க. நான் உறுதியா சொல்ல முடியும் இந்த காலத்தில் அதிமுக அது 2011-16 காலமும் சரி 16-21 காலத்திலையும் சரி சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்களின் மூலமாக 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கனகராஜ் சார் அவர் என்ன குறுக்கிட்டு மணிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக ஆட்சி காலகட்டத்துல கூட மக்கள் வந்து மின் வெட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப எங்க ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மின் வெட்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம நான் மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்களா வந்து மக்களுடைய கஷ்டத்துல பங்கு பெறாம இருக்கும் சொல்றாரு. அதுக்கும் கூட சேர்த்து பதில் கேக்குறேன் நான். இல்ல இல்ல அதத்தான் சொல்றேன், அது போன தடவை வச்ச கண்ணுல விளைஞ்ச தேங்காய இந்த தடவை நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். இதுக்கு அர்த்தம் வந்து இப்ப யாரு பறிக்கிறாங்களோ அவங்க மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது. இப்ப அமைச்சர் கூட திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா மின் மிகை மாநிலம்னு சொல்றாரு, நீங்களும் ஊடகங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மின் மிகை மாநிலம்னா நீங்க என்ன செய்யணும், வேற யாருக்காவது விற்கணும்ல, தன்னிறைவுன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, மின் மிகை மாநிலம்னு சொல்றீங்க. யாருக்கு விற்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கம்பெனிகளுக்கு, வேற கம்பெனிகளுக்கு தனியா விற்கிறாங்களா, இல்ல வேற மாநிலத்துல இருக்க கம்பெனிக்கு விற்கிறாங்களா, இல்ல வேற மாநிலத்துக்கு விற்கிறாங்களா? மாறாக வேற மாநிலத்துல இருந்து 5000 மெகாவாட் வாங்குறாங்க, அன்னன்னைக்கு இருக்க லோடுக்கு தகுந்த மாதிரி நான் நேத்தைய லோடுக்கு 3580 மெகாவாட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன். நாமக்கல்ல பேசினா அமைச்சர் தான் சொல்லியிருந்தாரு நாங்க 5000 மெகாவாட் வெளியே வாங்குறேன்னு. எனவே தன்னிறைவு என்று சொல்வது உண்மை அல்ல. ரெண்டாவது இவங்க சொல்ற, அதாவது திமுக காலத்துல மின்வெட்டு இருந்தது என்பது உண்மை, ஆனா இந்த காலத்துல மின்வெட்டு இல்லாமல் இருப்பது எல்லாவற்றிற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் உருவாக்கப்பட்ட அனல் மின் நிலையங்கள் இந்த காலத்துல கமிஷன் ஆயிருக்கே தவிர அதிமுக அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பிளான்ட்டை உருவாக்குச்சு அதுல 1 மெகாவாட் மின்சாரம் வந்ததுன்னு எதையாவது சொல்ல சொல்லுங்க, சாத்தியமே கிடையாது. அவங்க அவங்க வெப்சைட்ல இருக்கிறதா அவர்கிட்ட இடையே வாங்கிடுவோம். திரு செம்மலையா அவர் என்ன ரொம்ப வெளிப்படையா குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே திமுக காலகட்டத்துல போட்டதை கமிஷன் தான் பண்ணிருக்கீங்க,
புதுமையா புதுசா இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல் கேள்வி. இரண்டாவது மிக முக்கியமா என்ன கேட்டாருன்னா, மின் மிகை மாநிலம்னா மற்ற மாநிலங்களுக்கு நீங்க கொடுக்கணும்ல, எந்தெந்த மாநிலங்களுக்கு அல்லது எந்தெந்த கம்பெனிகளுக்கு நீங்க புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற கேள்வி எழுப்புறாரு. உங்கள்ட்ட டேட்டா இருக்கா, தரவு இருக்கா? அதாவது அதாவது தோழர் ஒரு கருத்தை ஒத்துக்குவாங்க. அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் கமிஷன் தான் பண்ண முடியும். அதாவது ஒரு பிளான்ட், அது தெர்மல் பிளான்டாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோவாக இருந்தாலும் சரி, அல்லது நியூக்ளியர், அதாவது அணு அமைதான் இருந்தாலும், 5 வருடங்கள் இருந்து 7 வருடம் நிச்சயமா அதை வந்து அந்த திட்டங்கள் நிறைவேறதுக்கு 7 வருஷமாவது குறைஞ்ச எடுத்துக்கும். அப்படி பார்த்தா திமுக தொடக்கப்பட்ட திட்டங்கள் எங்க, அதுக்கு பிறகு அதுக்கு முந்தைய அண்ணா திமுக ஆட்சியில கொண்டாந்த திட்டத்தை நாங்க கமிஷன் பண்ணிருக்கலாம், அவங்க தொடங்கி இருக்கலாம். அதே மாதிரி அவங்க தொடங்கினதான் நாங்க இது பண்ணிருக்கலாம். இப்ப தோழருக்கு தெரியும், இப்ப ஒண்ணு இல்ல. அதாவது திமுக செஞ்ச தவறு என்னன்னா, இந்த மின் தட்டுப்பாடு அல்லது மின் வெட்டு காரணம் இவங்க மாற்று ஏற்பாடு எதுவுமே பண்ணல. இப்ப நாங்க பாருங்க சோலார் பவர் இன்னைக்கு என்கரேஜ் பண்ணிருக்கிறோம், அடுத்தது காற்றாலை மூலமா நம்ம கொண்டாந்து இருக்கிறோம். இப்ப புது பிளான்ட் அவங்க ஆரம்பிச்சதே கூட இருக்கட்டும், இருந்தாலும் புது பிளான்ட் இப்ப நாங்க துவக்கி இருக்கிறோம். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து இந்த இதையும் போதாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அதிக விலை கொடுத்தாவது வெளிமாநிலத்திலிருந்து வாங்கி குறைச்ச ரேட்ல மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாங்க வந்து மாற்று ஏற்பாடு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப தோழர் சொன்ன மாதிரி இப்ப இந்த பலன் வந்து பின்னாடி இன்னொரு 3 ஆண்டு 4 ஆண்டு கழித்து பிறகு நாங்க போட்ட கமிஷன் இது போட்ட திட்டங்களுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும். அப்ப வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ற பவர் பர்ச்சேசிங் நிச்சயமா இருக்காது. இப்ப மிக மின் நிலம்னா நாங்க எதை சொல்றோம்னா, நாங்களே ஃபுல்லா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க சொல்ல வரல. அதாவது மிக மின் நிலம்னா மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை நாங்க குடுக்கறதுல தன்னிறைவு பெற்று இருக்கிறோம் சொல்றோம். இப்ப அதை கடன் வாங்கியிருக்கலாம், காற்றாலையா இருக்கலாம், அல்லது வந்து மற்ற இடங்கள்ல இருந்து தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்காங்க, இந்த சூரிய ஒளியாவும் இருக்கலாம், ஏதோ வகையில நாங்க வந்து மக்களுடைய தேவையை நாங்க பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதே என்ன கொஞ்ச நாள் கழிச்சு போனா அந்த மாநிலத்துல அந்த வேறு மாநிலத்துல வாங்குற அந்த நிலைப்பாடு நிச்சயமா இருக்காது. இப்ப அதிக விலை கொடுத்து நாம வந்து மக்களுக்கு வந்து குறைவான கட்டணத்துல கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இப்ப அததான் நாங்க தண்ணீர்னு சொல்ற முடிய, நாங்க ஃபுல்லா ப்ரொடக்ஷனே நாங்க இது பண்ணிட்டோம்னு நாங்க சொல்ல வரல. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, மின் மிகை மிகை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தேவைக்கும் அதிகமா இருக்குன்றதா அர்த்தம். அப்ப தேவைக்கும் அதிகமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு குடுக்குறீங்களா நீங்க? அதாவது பொய், மின் மிகையே பொய்யான ஒரு வாதம்னு சொல்றாரு அவரு. இல்ல இல்ல, அதாவது தேவைக்கு அதிகம் என்ன தோழருக்கு தெரியாது இல்ல. அதாவது இப்ப வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், வெளி மாநிலத்து வாங்குறோம், இப்ப சரியா இருக்கு. சில நேரத்துல இந்த காற்றாலை மின்சாரம் சில அது வந்து சில சீசன் தான், அந்த சீசன் அப்ப வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதே மாதிரி சூரிய ஒளியும் சீசனுக்கு தான், அதனால அந்த இது வரும்போதுதான் அது மிகையா தெரியும். மிகையா தெரியும் போது நம்ம வெளிமாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துக்கிட்டும் இருக்கிறோம், நம்ம வித்துக்கிட்டும் இருக்கிறோம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இப்ப சூரிய ஒளி இருக்கிற காலகட்டத்துல சூரிய ஒளி மின்சாரம் அதிகமாக இருக்கும்போது விலை வாங்குறத நம்ம குறைச்சிக்கிறோம், ப்ரொடக்ஷன் கூட நம்ம குறைச்சிக்கிறோம், தர்மல குறைச்சிக்கிறோம், ஹைட்ரோவை குறைச்சிக்கிறோம். அதே மாதிரி அது மாதிரி ஒரு சீசன், அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அதுதான் சில நேரத்துல மிகையா இருக்கும். அதை கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வித்துக்கிட்டும் இருக்கிறோம், நம்ம விற்கிற நிலைமையிலும் இருக்கிறோம் சில சில காலகட்டத்துல. அதனால அந்த பிரச்சனை இல்லை. இப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரையிலும் நான் சொல்றது தோழருக்கும் சொல்லணும், தோழருக்கும் சொல்றேன், மக்களுக்கும் நான் சொல்றேன். அப்படி கணக்கீட்டில் அதாவது இப்ப நல்ல சிஸ்டமேட்டிக்கா அம்மா கொண்டாந்துட்டாங்க ஸ்லாப் சிஸ்டம். இப்ப பாருங்க மகாராஷ்டிராவில் 6 ரூபாய் ஒரு யூனிட் என்ன பாதிப்பு அதிகமா இல்லவே இல்லை. அதான் சொல்றேன், 500 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை தோழர் சொல்ற மாதிரி அந்த கணக்கீடு, இப்ப இந்த கணக்கீடு படி தவறு ஏற்பட்டிருப்பின் அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒரு உதவி பொறியாளரை நாங்க எதுக்குன்னு கோட்டை வேலையில நியமிச்சிருக்கிறோம், உங்க பில்ல கொண்டு போங்க, உங்க கணக்கீடு நீங்களே இருந்து இப்ப கோர்ட்ல எப்படி அவங்க தெளிவுபடுத்துனாங்களோ அது மாதிரி நீங்களே பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் கணக்கீடு சரியாக இல்லை என்று சொன்னால், தவறாக கணக்கீடு செய்யப்பட்டால் அந்த தொகை வருகிற காலகட்டத்திலே அது கழித்துக் கொள்ளப்படும் என்று தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால வந்து இதுல வந்து குழப்பங்கிற பேச்சுக்கே இடமில்லை, மின் கட்டண உயர்வு என்ற பேச்சுக்கும் இடமில்லை. 2016 இருந்து 1 பைசா கூட நாம வந்து இன்னும் விலையை ஏத்தல. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுக்கறோம்,
அந்த 100 யூனிட் இன்னமும் தொடர்ந்து இவ்வளவு காலகட்டத்தில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளவு இப்ப 20,000 கோடி நெருக்கடியில் இருக்குது, பண சுமையில் இருக்குது டான்ஜெட்கோ. அப்ப கூட மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதை வந்து இந்த 100 தள்ளுபடி பண்ணலாம் அல்லது 100 கணக்கிடலாம், 100 பணம் மின் கட்டணம் வாங்கலாங்கிற எண்ணம் இல்ல. அம்மா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த 100 கட்டணத்தை ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம இன்றளவும் அதை நம்ம குறைச்சிட்டு இருக்கிறோம். கனகராசர் அவர் சொல்றாரு ஏற்கனவே நஷ்டத்துல இருந்தாலுமே கூட டான்ஜெட் இயங்கிக்கிட்டு இருக்கு, அப்படி இருந்தாலும் மக்கள் நல்லது பண்றோம்னு நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாரு. அதுக்கு அதுக்கான பதில் சொல்றேன். கூடுதலா ஒரு சின்ன கேள்வி கேட்டுறேன். 1990 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டதான் மின்கட்டணம் வந்து ரொம்ப குறைவா இருந்துகிட்டு இருந்துச்சு, அதன் பிறகுதான் அதிகமாயிருக்கு. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் தமிழக அரசனுடைய மின்சார கொள்முதல் முறைதான். அதுல வந்து ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதுலதான் ரொம்ப அதிகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பொதுநல ஆர்வலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மின்சார கொள்முதல் முறையை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லிடுங்க. நான் அதுக்கு முன்னால ஏற்கனவே சொன்ன ரெண்டு விஷயங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும். ஒண்ணு வந்து கட்டண உயர்வுன்னு நாங்க ஒரு காலத்திலையும் சொல்லல. கட்டணத்தை கணக்கிடுவதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அது சரி செய்யப்பட வேண்டும்னு சொல்றோம், அதை இப்பவும் சொல்றோம். நீங்க சலுகைன்னு வச்சுக்கோங்க, இலவசம்னு வச்சுக்கோங்க, ஆனா இந்த குளறுபடிய சரி பண்ணுங்க அப்படிங்கறதுதான். இந்த 500 யூனிட்டுக்கு கீழே மாதம் 200 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு நீங்க 230 பிரிச்சிட்டீங்க, அதிகமாக்கிட்டீங்கன்னா அவங்க அதுல இருந்து 500 யூனிட் வரை இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 60 ரூபாய் அவங்க கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கு. மின்சார வாரியத்துக்கு டான்ஜெட் கோட்டுக்கு 20,000 கோடி ரூபாய் அது நஷ்டத்துல இருக்கு. சரி, 25,000 கோடி ரூபாய் பல தனியார் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறத யாரு எழுதி வச்சிருக்கா? சிஏஜி தானே சொல்லுது 25,000 கோடி ரூபாய் அதை வசூல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வசூல் பண்ணலையே, அதை வசூல் பண்றதுக்கு யாரு குறுக்க நிக்கிறா? இதுல எதிர்கட்சிகள் குறுக்க நிக்க போறது இல்ல, வேற யாரும் குறுக்க நிக்க போறது இல்ல. நீங்க அதை வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 கோடி லாபத்துக்கு வந்திருக்குமே நீங்க சொல்றது மாதிரி. அடுத்து வந்து நீங்க கொள்முதலை பத்தி சொன்னீங்க, அந்த கொள்முதல்ல தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் கடந்த ஆட்சி காலத்திலும் இருந்தது. இப்ப மரியாதைக்குரிய செம்மலை சார் அவர்கள் சொன்னதுல ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, டிஎம் அவர் சொன்னது கரெக்ட் தான், 7 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும் கமிஷன் பண்றதுக்கு. ஆனா 2006 to 2011 வரை அதுக்கு முன்பிருந்த அதிமுக அரசாங்கம் ஆரம்பிச்சு அந்த பீரியட்ல கமிஷன் பண்ணதுன்னு ஒண்ணுமே இல்லையே. நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த காலத்துல ஒண்ணும் இல்லைன்னா அதிமுக எதையுமே ஆரம்பிக்கலைன்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்ல முடியும். இப்பவே ஆரம்பிச்சு நீங்க உடனே பண்ண முடியாது. நான் அதுல பார்த்தேன் எல்லாமே 6 வருஷம் 7 வருஷம் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், 2006 to 2011 வரையிலான காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் ஒரு மின்சார நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுச்சு, அதன் மூலமாக இத்தனை மெகாவாட் வந்ததுன்னு ஒண்ணுமே சொல்ல முடியலையே. அதே போல கொள்முதல் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க, கொள்முதலை பொறுத்தவரை அரசாங்கம் 3 விதமான கொள்முதலை செய்கிறது. ஒரு கொள்முதல் லாங் டேர்ம், அது ஒரு 15 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதுல நமக்கு சில லாபம் இருக்கு. ஏன்னா 15 வருஷம் கழிச்சும் இதையே தான் கொடுப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் மீடியம் டேர்ம், ஒரு 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 4-5 வருஷத்துக்கு இது பிரச்சனையா இருக்கும், எனவே அப்படி வச்சுக்கிறது. இன்னொன்னு வந்து ஷார்ட் டேர்ம், நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா மாதா மாதமே நம்ம கொள்முதல் பண்றது இருக்கும். இந்த மாதா மாதம் கொள்முதல் பண்றது அல்லது ஒரு 4 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு கொள்முதல் பண்றது எப்போதுமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா இவங்க போட்ட பல ஒப்பந்தங்கள் மிக அதிகமான தொகைக்கு போடப்பட்டு இருக்கிறது. அதாவது குறைந்த விலைக்கு கிடைத்தாலுமே கூட அதிகமான விலைக்கு வாங்குறாங்க. இல்ல நான் அதை சொல்றேன், இல்ல இல்ல அப்ப இருந்த நிலைமையில போட்ட ஒப்பந்தம் கரெக்ட். ஆனா ஆந்திர பிரதேசம் மாதிரியான சில மாநில அரசுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தினார்கள். ஆனா தமிழ்நாடு அதை செய்யல. அது இந்த காலத்துலதான், இந்த காலத்துலதான் எல்லா இடத்துலயும் இந்த நீங்க வந்து மரபு சாரா எரிசக்திகள் அதிகமா வந்த பிறகு அதுல வந்து கூடுதலான மின்சாரம் வந்தது. எனவே இந்த ஒப்பந்தங்களை எல்லாரும் மறுபரிசீலனை பண்ணாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணல. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இந்த ஒப்பந்தங்கள்ல பல ஒப்பந்தங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை நம்மகிட்ட போதுமான அளவுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி செஞ்சிட்டா அப்ப நம்ம வாங்க மாட்டோம்ல,
வாங்கலைன்னா இப்ப உதாரணமா ஒருத்தர்கிட்ட நம்ம 1000 யூனிட்டுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், 1000 யூனிட் நம்ம வாங்கலைன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், 1 ரூபாய் 50 பைசா அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க இயங்கவே மாட்டாங்க, அல்லது இயங்கினாலும் அந்த மின்சாரத்தை வேற இடத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒப்பந்தங்களை போட்டு வச்சிருந்தாங்க. எனவே இந்த ஒப்பந்தங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு அம்சம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கேப்டிவ் பவர் பிளான்ட்னு தமிழ்நாடு முழுவதும் வச்சிருக்காங்க. அதாவது உதாரணமா இப்ப ஸ்டெர்லைட் இருக்கு, அவங்க தேவைக்காக அவங்க ஒரு மின் நிலையம் வச்சிருப்பாங்க, ஸ்பிக் இருக்காங்க அவங்க தேவைக்காக வச்சிருப்பாங்க, 25 மெகாவாட் 5 மெகாவாட் 10 மெகாவாட்னு அவங்க அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுத்துட்டு தேவையான போது வாங்கிப்பாங்க. கூடுதலா இருக்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மின்சார வாரியத்துக்கு விற்பாங்க. இத ஒரு கட்டத்துல அதிமுக அரசு தான் என்ன பண்ணுச்சுன்னா, அது சிஏஜி கூட சுட்டி காட்டி இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்டாயம் நமக்கு தான் விற்கணும், ஒரு குறிப்பிட்ட விலைக்கு தான் விற்க வேண்டும் என்று இருந்ததை இடையில சஸ்பெண்ட் பண்ணது அதிமுக அரசாங்கம். அதன் காரணமாக நீங்க என்னன்னா, வெளியூர்ல இருக்கவங்ககிட்ட கூடுதல் காசு கொடுத்து வாங்கினீங்களே தவிர இவங்க வேற யார்த்தையாவது வித்துக்கலாம்னு நீங்க முடிவுக்கு போனீங்க. அதெல்லாம் சேர்த்துதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தது. செம்மலை சார், இப்ப அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, மின்சார கொள்முதலில் என்ன சிக்கல் இருக்கு, இந்த சிக்கலை தீர்த்தாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப மின்சார கொள்முதலில் இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி தீர்க்க போகிறது? கொள்முதல் சிக்கல்ல வந்து ஒப்பந்தம் போடும்போது சில நிபந்தனைகள் அவர் சொல்றது சரி, இப்ப லாங் டைம் எதுக்கு போடுறோம், உடனே விலை ஏறிச்சுனா கூட இன்னைக்கு வாங்குற ரேட்டு தான் அவன் 10 வருஷம் 15 வருஷம் கொடுத்தாகணும். ஆக அந்த வகையில ஒரு ஒப்பந்தம் போடும்போது அது நமக்கு நல்லதும் கூட, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் இதா போட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் மின்சார கட்டண விலை மின்சார விலை ஏறிச்சுனா அப்புறம் அந்த கட்டணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதனால லாங் டைம் வந்து ஒன்றும் தவறில்லை, அதெல்லாம் வந்து இல்லை. இப்போ ஒன்று சொல்றாரு, அந்த மறுபரிசீலனை பண்ண சில நேரத்துல ஒரு ஒப்பந்தம், இப்ப நீங்களும் நானும் ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னா நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நான் ஏத்துக்கணும், நான் சொல்ற கண்டிஷன் நீங்க ஏத்துக்கணும். அப்படி மறுபரிசீலனை பண்றது உண்மையிலேயே தேவை. அதாவது மறுபரிசீலனை பண்ணும்போது அவங்க வந்து இல்ல இல்ல நாங்க அது ஒத்துக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லும் போது நாம கொஞ்சம் வந்து பிளெக்சிபிளா இருக்க வேண்டியது இருக்குது. அதனால அந்த மாதிரி சில காலகட்டத்துலதான் அந்த மாதிரி மறுபரிசீலனைக்கு இடம் கொடுத்துருக்காத ஒழிய பண்ணக்கூடாது இல்ல. அது மாதிரி இப்ப தோழர் வந்து மறுபரிசீலனை அந்த ஒரு கண்டிஷன் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் பரிசீலிக்கும், பரிசீலிக்கும், அதனால பலன் கிடைச்சதுன்னா நம்ம பரிசீலிக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, இவ்வளவு நெருக்கடியில கூட இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப சொன்னாரு புது பிளான்டே இல்லைன்னு. அதாவது புது பிளான்ட்னா இன்வெஸ்ட் பண்ணி அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆக இருக்கிற பிளான்ட்ல எக்ஸ்பான்ஷன் நிறைய, அது 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 வந்து தொடர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு தெரியல. நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு, ஏற்கனவே வரவேண்டிய தொகையெல்லாம் வாங்கிருக்கலாமே, அதை வாங்கினீங்கன்னா கடனை நீங்க தீர்த்துடலாமே அப்படிங்கிறாரு. அது ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். ஏங்க இப்ப பேங்க் ரிசர்வ் பேங்க் இருக்குது, பேங்க் நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, வாராக்கடன் எவ்வளவு இருக்குது, அதனால அது சொல்றேன் வரவேண்டிய தொகையை நம்ம வந்து அரசாங்கம் நம்ம வசூலித்தே ஆக வேண்டும். அதெல்லாம் தான் நான் அப்படி என்ன சொல்றேன்னா, இப்ப கூட இந்த கொரோனா காலத்துல கூட என்ன பண்றோம், நாங்க வந்து யாரையுமே டிசி பண்ணல, இவ்வளவு நிலைமையில கூட யாரையும் டிசி பண்ணல. தவணை கேட்டாங்க, தவணை கூட நம்ம அந்த 5 மாவட்டத்துக்கு மீண்டும் ஒரு 15 நாள் தவணை கொடுத்துருக்கோம். அது மாதிரி சலுகைகள் மக்கள் நலன்கிறது கேட்டா எதிர்கட்சி இல்லை, யாரு மக்கள் கேட்டாலும் உண்மையிலேயே எடப்பாடியார் அரசு பரிவோடு நிச்சயமா அதை பரிசீலிக்கும். அந்த வகையில நான் வந்து சலுகை கொடுக்கறதோ அல்லது கொஞ்சம் கன்சியூமர்களுக்கு சில டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதோ அதில் வந்து தோழர் சொல்லட்டும், இவ்வளவு இதுல ஒரு டிசி அதை பணமே கட்டல. அதாவது என்னன்னா, இந்த எதிர்கட்சிகள்லாம் இப்ப திமுக போன்ற எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி இந்த கன்சியூமரை கட்ட விடாத பண்றாங்க. ஒருவேளை கட்டணத்தை தள்ளிவிடுவாங்களோ, ஸ்டாலின் போராட்டம் பண்றதுனால கட்டணம் தள்ளுபடி ஆகிவிடுமோ அப்படின்னு நிறைய பேர் அந்த நினைப்புலயே கட்டாம இருக்காங்க. அதனால இப்ப இன்னும் நிதி சுமைய டிரான்ஸ்ஜெண்டர் சந்திக்க வேண்டியிருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கம் தெளிவா கட்டணம் டிசி யாரும் பண்ணல, டிசி யாருக்குமே பண்ணல. மக்கள் கொஞ்சம் கூட பாதிக்க கூடாதுங்கிறதுல எடப்பாடியார் அரசு மிக தெளிவாக இருக்கிறது. கனகராஜ் சார் சொல்றாரு, நீங்க போராட்டம் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், போராட்டத்தின் மூலமாக மக்கள் வந்து கட்டணம் கட்டாமலே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒன்னு, டிசி நடந்தது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அரசாங்கம் தலையிட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபியூஸை பிடுங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்துல. அரசாங்கத்தின் அழகு நீங்களே சொல்றீங்க,
கரெக்டு தான். முதல்ல நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இது ஆக போதுன்னு சொன்னோம். அப்புறம் மரியாதைக்குரிய செம்மலை அவர்களிடம் நான் ரொம்ப பணியோட கேட்க விரும்புகிற விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்தில் நீங்க தானே சமர்ப்பிச்சிங்க 93% பேர் பணத்தை கட்டிட்டாங்கன்னு, அவரை நீங்க இப்ப கட்ட விடாம பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அந்த 93% பேர் என்பது அதற்கு முந்தைய மாதத்தினுடைய கட்டணத்தை கட்டுவது என்கிற முறையில டக்கு டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிட்டாங்க. பட் இந்த கூடுதலா வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அதுலதான் பிரச்சனை வருது. அதுலதான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். எனவே இவங்க சொன்னதுனால அரசாங்கத்துக்கு பணமே வரல, அதனால நின்னு போச்சு அப்படிங்கறது உண்மை கிடையாது. எனவே வந்து அதனால மக்கள் கட்டாம விட்டாங்க. இன்னொன்னு, இயல்பாகவே யாரு சொன்னாலும் சரி வீட்டுல டிசி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இமீடியட்டா போய் கட்டிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அதாவது அந்த பழைய 2 மாத தொகையவே நீங்க கட்டிடுங்க, பின்னாடி நம்ம கணக்கு பாத்துக்கலாம்னு சொன்னதுனால அந்த அது கட்டிட்டாங்க. இப்ப வந்து இந்த கூடுதல் தொகைக்கு தான் இப்ப பிரச்சனை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த டிசி பண்ணலங்கிறது மட்டும் இல்ல, இது மாதிரி ஒரு முன்னுதாரணமா எதிர்கட்சிகள் வந்து இது மாதிரி கட்டணத்தை தள்ளிடுவாங்களோ அல்லது குறைச்சிடுவாங்களோ. இப்ப கூட இப்ப தோழர் கரெக்டா சொல்றாரு, ஆனா திமுகவுல சில இடங்களில் போராட்டம் நடத்தும் போது நானே பார்த்தேன். துரைமுருகன் மரியாதைக்குரிய துரைமுருகன் என்ன சொன்னாரு, எப்ப அந்த கஷ்டகரத்தை கொஞ்சம் சலுகை கொடுங்கப்பான்னு தான் கேட்டாரு. ஆனா அதே சமயத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்ம தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு, இந்த 4 மாசத்து கட்டணத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க, பூரா தள்ளுபடி பண்ணுங்கிறாரு. அதனால இப்ப அவரு சரியான வாதமா தோழர் கனகராஜ் சொல்றாரு, சலுகை கேளுங்க ஆனா தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்றது வந்து நியாயமானு கேக்குறாரு தோழர் அவரு. இல்ல இப்போ கேரளா மாதிரியான இடங்கள்ல 50 யூனிட்டை தள்ளுபடி பண்றதுன்னு இந்த காலத்துல முடிவு எடுத்திருக்காங்க. 50 யூனிட்டை தள்ளுபடி பண்றது, 50 அவங்களுக்கு 100 யூனிட்டை, அதாவது கூடுதலா போன மாசத்தை விட கூடுதலா 100 யூனிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 யூனிட்டை தள்ளுபடி பண்றதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து அரசாங்கம் இத இந்த காலத்துல எந்த வருமானமும் இல்லாம மக்களும் இருக்கும்போது தள்ளுபடி செய்யணும்னு சொன்னா அது கரெக்ட் தான். அதை ஒரு கோரிக்கை வைக்கிறத நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அரசாங்கம் தன்னுடைய நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கும். ஆனா இல்ல, அரசாங்கத்தின் நிதிநிலைமை என்ன அப்படின்னு எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாதா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அதை பத்தி பேசும்போது நீங்க உண்மைதான், உண்மையிலே எல்லா மாநில அரசுகளும் மிக கடுமையான கடன் சுமையில் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருப்பது தமிழ்நாடு அரசாங்கம் தான். ஆனா அந்த கடனை வாங்குறதுல கூட அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மத்திய அரசாங்கம் உங்களை தள்ளி இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஜிஎஸ்டிபியில 3% என்பதற்கு மேல 0.5% தான் வாங்க முடியும். அதுக்கு பின்னால வாங்குற ஒவ்வொரு 0.5% நீங்க நிபந்தனை விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து நீங்க வாய் திறக்கணும், சண்டை போடணும்ல. இது இது ஒரு அடிப்படையான விஷயம் இல்ல. மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைய ஐஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 4,000 கோடி நமக்கு தர வேண்டியது இருக்கு. அதை வாங்கணும்ல இந்த காலத்துல தர வேண்டிய அநேகமா மார்ச் வரை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் மே ஜூன் மாசத்துக்கு வரல. அப்போ இதுக்கு சண்டை போடணும்ல. அதுலதான் என்ன கேட்கிறோம்னா, நீங்க சாலை போடுவதற்கு இவ்வளவு அவசரமா முயற்சி பண்ணீங்களே, ஏன் அதை கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்க? பொதுவா சாலை போடுங்கன்னு சண்டை போடுவோம். இப்ப நீங்க சாலை போடுறது பெரும்பாலான கான்ட்ராக்ட் எப்படி போடுறாங்கன்னா, 4-5 மாவட்டத்தை சேர்ந்து 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட்னு எதுக்கு இதை பண்றீங்க? இப்ப பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது சாலை போடுவது என்பதை தாண்டிய நோக்கங்கள் இருக்குன்னு வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க மறுக்க முடியுமா? கொரோனா காலகட்டமா இருந்தாலுமே கூட அடிப்படை வசதிகள்ல ஒன்று சாலை மேம்பாட்டு வசதி. போட்டாலும் தப்புங்கிறீங்க, போடாட்டியும் தப்புங்கிறீங்க. இல்ல இல்ல, அருள்மொழிவர்மன் 1 நிமிஷம் போடுங்க. நான் போட்டாலும் தப்பு போடலைனாலும் தப்புலாம் நான் சொல்லல. நீங்க எப்போதுமே அரசாங்கம் நெருக்கடியில் இருக்கிற போது எது அவசியம், எது கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடியது, எது இப்போதைக்கு வேண்டாம் அடுத்த ஆட்சி காலத்துல பாத்துக்கலாம்னு முடிவெடுக்கிறதுங்கிற 3 அம்சங்கள் இருக்கு. இதுல நான் என்ன கேக்குறேன், ரோடு போடுறது அவசியமா இல்ல மக்களுக்கு இன்றைக்கு அவங்கள வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றுவது அவசியமா என்கிற கேள்வி இருக்கு. நான் கூட இப்ப சொல்றேன், பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி. ஜூன் மாதம்
இருபதாம் தேதி தான் ஜீவோ போடுறீங்க, ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அதுக்கு முன்னால் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஜூன் 20 ஜீவோ போட்டு 25 தான் நீங்கள் வந்து அமலாக்கியிருக்கீங்க. சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் கூட அது அமலாக்கப்படலை, அமலாக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 1-2 இடத்துல தான் ஆயிருக்கு. என்னுடைய கேள்வி, அடிப்படையான கேள்வி என்னன்னா, இதுல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டேன்றீங்க, இதுக்கு காசு இல்லைன்னு சொல்றீங்க, இப்ப போய் நீங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க? நான் என்ன கேக்குறேன், சரிங்க இந்த வருஷத்துக்கு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், இது கொத்து கொத்தா ஒரு ஒரு இந்த 5 மாவட்டமும் சேர்ந்து ஒரு திட்டம், அந்த 5 மாவட்டமும் சேர்ந்து ஒரு திட்டம், அது 5 ஆண்டுகளுக்கான திட்டம், எதுக்கு இப்படி போடணும்? இது நிச்சயமா நீங்க வந்து நியாயமான நோக்கம்தான் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அதற்கான பதில் சொல்லுங்க திரு சமலை. நெறியாளர் அவர்களே, தோழர் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் கொஞ்சம் இந்த திட்டத்தெல்லாம் ஒத்தி வைக்கணும்னு. அதாவது இப்ப கொரோனா காலத்துல இவ்வளவு நெருக்கடி, பேண்டமிக் பீரியட்ல கூட அதாவது வளர்ச்சி பணிகள் நடக்கக்கூடாதுன்னு தோழர் சொல்றாரா? இல்ல, வளர்ச்சி பணிகள் கூட அவர் சொல்லல. அவர் என்ன கேக்குறாருன்னா, அவசியம், அதாவது பிரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒருத்தர் ரொம்ப அவசியமா இருக்காரு, அவசரமா மருத்துவமனைக்கு போறோம்னா மருத்துவமனைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை தான் கொண்டு போக முடியும். தூரமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தூரமா பயணிக்க முடியாது இல்லையா? அதனால பிரையாரிட்டி கொடுக்கப்பட வேண்டியது, பிரையாரிட்டி கொடுக்கணும். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. இது வந்து போன பிப்ரவரி மார்ச்லயே ஒவ்வொரு துறைக்கும் பணம் ஒதுக்கியாச்சு. இனிமேல் அதை என்ன மறுபடியும் திருப்ப இது பண்ண முடியுமா? அந்தந்த துறையில ஒதுக்கப்பட்ட தொகையை அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட தோழர் சொன்னாரு, மத்திய அரசாங்கத்துல ஜிடிபி நீங்க எல்லாம் அந்த தொகையில நிலுவை தொகையை வாங்கலாமே. ஒவ்வொரு மீட்டிங்லயும் நாங்க எங்க அரசின் சார்பில் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம், அவங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் இப்ப கூட இந்த மின்சார இது கூட என்ன, எடப்பாடியார் மாண்புமிகு எடப்பாடியார் என்ன பண்றாங்க, இந்த இலவச மின்சாரம் இருக்கக்கூடாது, இந்த வாரிய அதாவது மின்சார வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டாந்தாங்க. நிச்சயமா அது கூடவே கூடாது, இலவச மின்சாரத்தை எந்த வகையிலையும் நீங்க கை வைக்க கூடாது, அது மாநில அரசாங்கத்துடைய முடிவுக்கு விட்டுன்னு சொல்லி மிக காட்டமா மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவங்க எழுதுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, மின்சார இதை பொறுத்த வரையிலும் அந்தந்த மாநில முடிவுக்கு விட்டுறோம் அப்படிங்கிற அளவுல இறங்கி வந்து அவர் பதில் சொன்னாரு. அது மாதிரி நான் வந்து இப்ப இதுல என்ன சொல்ற, நான் சொல்றதே சொல்ல வர்றதே நிதி நெருக்கடி இருக்கிற டான்ஜெட்கோ ஓரளவுக்கு இன்னைக்கு, ஏன்னா நாம வந்து அம்மா காலத்திலயும் நிறைய சலுகை ஜனங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்ப தோழர் சொன்னார் கம்யூனிஸ்ட் ஆள்ற மாநிலம் மற்ற மாநிலம்னா கூட கொடுக்குறாங்கன்னா, நீ மகாராஷ்டிரால 6 ரூபாய்க்கு ஆரம்பத்துல இருந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதே மாதிரி 4 ரூபாய் கேரளாவில் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப குறைக்கிறாங்க. ஆனா இங்க 1.5 ரூபாய் அதை ஒத்துக்கணும், 1.5 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோம். இன்னும் அதுக்கு மேல என்ன சலுகை கொடுக்க முடியும்? அவர்கள் தராதன் காரணமா அந்த சுமையை நீங்கள் மக்கள் மீதுதான் திருப்புறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் கொண்டு வந்துட்டா நிதிநிலைமை சீராக இருந்தால் இது தேவையே இல்லையே. இல்ல, மக்கள் மீது சுமத்துறதா இருந்தா மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கணும். இப்ப எதிர்கட்சி தலைவர், ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், மக்கள் நலன் சார்ந்து அவர் எதாவது பண்ணா இந்த போராட்டத்துக்கு என்ன தலைப்பு வச்சாரு தெரியுங்களா? மின்கட்டண உயர்வை எதிர்த்து. இது தேவையா? அப்ப மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வருதா இல்லையா? மின்கட்டண உயர்வை எதிர்த்து. அப்ப இன்னொரு கோஷத்துக்கு அவரே சொன்னார், நான் அவர் வாயால சொன்ன அந்த வார்த்தையில பார்த்தேன், கொரோனாவிலும் கொள்ளையா, இதெல்லாம் தேவையா, என்ன இதுல கொள்ளை? இல்ல, இந்த மாதிரி அந்த மக்கள் மத்தியில போய் சேரும் போது தவறான செய்திகள் போய் சேரும். இப்ப எவ்வளவு தோழர் கனகராஜ் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, இருக்கிறதையும் ஒத்துக்கிறாரு, யதார்த்த நிலையும் ஒத்துக்கிறாரு, சில கோரிக்கைகள் அரசுக்கு ஆலோசனையும் சொல்றாரு. அது மாதிரி பண்ணலாம், பண்ணலாம். கொரோனா காலத்திலும் கொள்ளையா, மின்கட்டணம் உயர்வும் போது மக்கள் மத்தியில் ஓ அதிமுக ஆட்சி மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்கிற ஒரு தவறான செய்திக்காக தானே எதிர்கட்சி சேர்க்கிற இந்த போராட்டம் நடத்துறாரு. அதனாலதான் நான் சொல்றேன்னா, இப்ப இந்த போராட்டத்துல நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் தோழர் கனகராஜ் சார்ந்து இருக்கிற சிபிஎம் அதுல சேரலன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிபிஐ சேரல, வேற எந்த தோழமை கட்சியும் சேரல. ஏன்னா அது நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டணி தர்மத்தை கூட ஒதுக்கிட்டு அந்த போராட்டத்துல கலந்துக்கா இருக்கிறது உண்மையில அரசின் சார்பில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்ல, நான் தோழ கனகராஜ் நம்ம இறுதி சுற்று எட்டிட்டோம். தோழ கனகராஜ் ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இறுதி கருத்தையும் நான் பதிவு பண்ண வைக்க விரும்புறேன். அவர் சொல்றாரு, ஏற்கனவே நம்ம வந்து தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த தொகை தரப்படாதன் காரணமா அந்த சுமையை மக்கள் மீது திருப்பவில்லை. திருப்பி இருந்தா மின்கட்டணம் உயர்வு வந்திருக்கும். திமுக கொரோனா காலத்திலும் கொள்ளையான்னு கேட்பதுங்கிறது ரொம்ப அநியாயமான வாதம் சொல்றாரு. அந்த கருத்துக்கான உங்களுடைய விடையும் உங்களுடைய இறுதி கட்ட கருத்தையும் பதிவு பண்ணுங்க.
உண்மையில நாங்கள் இதை தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கோம். இந்த மின்கட்டணத்தில் இருக்கக்கூடிய மின்கட்டண கணக்கீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடியை சரி செய்ய வேண்டும், அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் உறுதியா சொல்றோம். அதுல எந்த விதமானது இல்லை. இப்ப பெட்ரோல் விலையை இந்த காலத்துல நம்ம வந்து வேல்யூ ஆடு டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரியை கூட்டணுமா இல்லையா, அது பண்ணுமா, அது 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 எந்த வகையில சேரும்னு மரியாதைக்குரிய செம்மலை சார் தான் சொல்லணும். அதாவது கூட்டணின்னா அவங்க திமுக சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க எடுக்கிற வடிவம் எல்லாத்தையுமே நாங்க அடாப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட எங்க செயற்குழு நடந்தது பேசும்போது இதை கட்டாயம் வலியுறுத்தணும், கூடுதலா நம்ம சொல்லணும்னு பேசியிருக்கோம். நான் அரசாங்கம் செய்யறத நான் குறைச்செல்லாம் சொல்றது இல்லை. இப்ப உதாரணமா மின்சார சட்டம் ஓபிசி ரிசர்வேஷன்ல தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த நிலைப்பாட்டை எங்க கட்சி வரவேற்றிருக்கு. நல்ல ஸ்டாண்டு, கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு, அதிமுக அதுல எடுத்த ஸ்டாண்டு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். மின்சார சட்டத்துல முதலமைச்சர் எழுதின முதல்ல எழுதின கடிதம் நல்ல கடிதம். ஆனா மரியாதைக்குரிய செம்மலை அவர்கள் சொல்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நான் டிஃபர் ஆகுறேன். அதாவது அவர் என்ன சொல்றாரு, பிரதமர் வந்து நாங்க எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொல்லிடுவோம். அதாவது என்னன்னா அந்த சட்டம் அமலானால் என்ன நடக்கும்னா நீங்க கொடுக்க கூடாது, ஆனா அதை தாண்டி நீங்க கொடுக்கறதுக்கு வேறு சில விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க அதாவது தமிழ்நாட்டில் நல்ல பொது விநியோக முறை என்பது இருக்கு நீண்ட காலமாகவே, அது அதிமுகவோ திமுகவோ மாறி மாறி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல அம்சம் நமக்கு. இந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க மறந்துடாதீங்க, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுகமில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில் இருந்த காலத்தில்தான் நிர்பந்தப்படுத்தி அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க நேரடியா இல்லைனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் கொஞ்சம் அது அதனுடைய விளைவு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு கூடுதலா பணம் கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க ஏபிஎல் பிபிஎல்னு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கிராமப்புறத்துல 75%, நகர்ப்புறத்துல 50% காடுகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஆஃப்டேக் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, மற்றதை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் வாங்குறீங்க, பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் அதை எதிர்த்திருக்கிறோம்ல கொள்கை ரீதியாக. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்த்தது மாதிரி மற்றவங்களோடும் சேர்ந்து எதிர்த்து இருந்தீங்கன்னா அதை நிப்பாட்டி வச்சுருக்க முடியும். இல்ல மக்களுக்கு சிக்கல் இல்ல, இல்ல மக்கள் தொடர்ந்து பெறுவதே பெற்றுக்கொண்டுதானே இருக்கிறாங்க. இல்ல 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 அருள்மொழிவர்மன், இதெல்லாம் கடனா நம்ம மேல 450,000 கோடி இந்த ஆண்டு இறுதியில இருக்கும்னு சொன்னாங்க. இப்ப மரியாதைக்குரிய செம்மலை கூட அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பட்ஜெட்ல போட்டதுன்னு. பட்ஜெட்டையே இப்ப திருத்தி அமைக்கணும், மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ பட்ஜெட் எல்லாத்தையும் திருத்த வேண்டிய நிலைமை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இல்ல பட்ஜெட் ப்ரொவிஷன் எதுவுமே இப்ப நிக்காது. எனவே மத்திய நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பட்ஜெட்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அதை எழுதி வச்சிருக்காரு. அது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை தானே. ஐஜிஎஸ்டி தரமாட்டேன்றாங்க, ஜிஎஸ்டி எங்களுக்கு குறையுது, அம்மா எதுக்காக ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த 5 வருஷம் காம்பன்சேஷன் கொடுப்பேன்னு தான் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க செஸ்ல எவ்வளவு வருதோ அதைத்தான் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து 74,000 கோடி ரூபாய் எல்லா மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில 30,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கிருக்கீங்க, இது சரியான முறை அல்ல என்றெல்லாம் விமர்சிச்சிருக்கார். ஆனா என்ன பிரச்சனைனா இதர மத்தவங்களோட சேர்ந்து நின்னா தானே உங்களுடைய பலனை வாங்க முடியும். நீங்க மக்களா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க. இந்த 455,000 கோடி கடன் வரும்போது நம்மிடம் இருந்து தானே நாளைக்கு வரியாக வரியாக போகிறது. நீங்க அல்டிமேட்டா என்னன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கல எனவே மாநில அரசாங்கம் செலவழிக்கட்டும்னு விட முடியாது. மாநில அரசாங்கம் செலவழிப்பது என்பது நம்முடைய உரிமையே மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறுவதற்கு பதிலாக நமக்கு நாமே மீண்டும் ஒரு முறை ஒரு வரியை நம் மீது சுமத்தி கொண்டு அதுல இருந்து சரிபடுறதா தான் இருக்குமே தவிர அதுல வேற எந்த மாதிரியான லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது நமக்கு நாமே திரும்ப நாம தான் பண்ணணும். எங்கேயும் நம்ம நோட் அடிக்க முடியாது. மத்திய அரசாங்கம் நோட் அடிக்க முடியும், ஒரு மாநில அரசாங்கம் நோட் அடிக்க முடியாது. எனவே இது நம் மீது திரும்பவும் உயர்த்தப்பட்ட சுமை என்றுதான் சொல்லணுமே தவிர எனவே நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்றது இல்ல. அது மக்கள் மீது திணிக்கப்படுகிறது தானே. அவசரத்துக்கு அதைத்தான் ஒரு அரசாங்கம் செய்யும். கேரள அரசாங்கமும் அதைத்தான் செய்யுது, மத்த அரசாங்கமும் செய்யுது. ஆனா அதே சமயத்துல மத்திய அரசாங்கத்திடமிருந்து வாங்க வேண்டியதற்கான போராட்டத்தை இப்ப கேரளாவும் போராடுது கிடைக்கல.
அரசாங்கங்களோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமும் நின்னா அதுக்கு ஒரு வலு கிடைக்கும்ல, அதை இவங்க பண்றது இல்லைங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்க விரும்புகிறேன். நிச்சயமா அரசுக்கு இறுதி கோரிக்கையும் சேர்த்து சொல்லுங்க திரு கனகராஜ். இல்ல அரசாங்கம் நிச்சயமா நான் சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களோ அல்லது மின்துறை அமைச்சர் அவர்களோ நீங்க மின்சார வாரிய அதிகாரிகளோடு இந்த பிரச்சனையினால் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறோமா என்று திறந்த மனதோடு கேட்டால் கட்டாயம் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நான் சில அதிகாரிகளோடவும் பேசினேன், எஸ் இட்ஸ் அ ப்ராப்ளம். சரி நீங்க சொல்றது மாதிரி இப்ப நாங்க சொல்றோம்ல ஏற்கனவே இருந்த ஸ்லாப்லயே வாங்குங்க, அல்லது 500க்கு மேல வந்தா கூட 500க்கு முன்னால இருக்க ஸ்லாப்லயே வாங்குன்னு சொல்றோம். அதனால டான்ஜெட்கோவுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுமா? நஷ்டம் ஏற்படும், சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு மாநில அரசாங்கம் ஒரு கொஞ்சம் போல நஷ்டம் அடைவதற்கும் ஒரு ஒவ்வொரு குடும்பமும் 60 ரூபாயோ 650 ரூபாயோ நஷ்டப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எனவே அரசாங்கம் கட்டாயமாக அதை பரிசீலனை செய்தால் இதை குறைப்பது என்கிற முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். அதே போல நான் இப்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த தள்ளி வைக்க வேண்டிய முன்னுரிமை அல்லாத பணிகளை, அது சிரமம்தான், சாலை போடலைன்னா சிரமம்தான், ஆனா முன்னுரிமை பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதே போல ஏற்கனவே சகாயம் கமிஷன் 1,00,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வரவேண்டிய வருமானம் வராமல் இருக்கிறது, இந்த கிரானைட்ல இழப்பு ஏற்பட்டு சொல்லியிருக்கு, அதை வசூலிக்க முயற்சி பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு டோட்டலாவே 25,000 கோடி ரூபாய் சில தனிநபர்கள் வைத்திருக்கக்கூடிய பாக்கி வசூலிக்கப்படாமல் இருக்கிறது. அதையெல்லாம் வசூலிச்சிங்கன்னா நீங்க வந்து சில பேர் கோரிக்கை வைக்கிறது மாதிரி இந்த காலத்துல கட்சிகளே வச்சிருக்கோம், இப்ப நாங்க கூட சொல்லியிருக்கோம் இவ்வளவு கஷ்ட காலத்துல ஏன் தள்ளுபடி பண்ணா என்ன கெட்டு போக போகுதுன்னு. உண்மையில நீங்க தள்ளுபடி கூட பண்ணலாம், அதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஐயா, நீங்க செம்மலையா உங்களுடைய கிடக்கிறது கேட்டுறேன். முக்கியமா அவர் இருக்கக்கூடிய வாதமே திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே எங்களுக்கு என்று தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கு, அதை தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி பேசிக்கிட்டு தான் வரும், அதனால நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறது மாநில மின்சார வாரத்துக்கு வர வேண்டிய கட்டணத்தையும் ஒழுங்கா வாங்கி இருக்கணும், வெளியிலிருந்து வர வேண்டியதையும் மத்திய அரசுகிட்ட கேட்டு பெறவேண்டியது ரொம்ப வலிமையான கோரிக்கையை வைத்து கேட்டு பெறணும். அவர் கேட்டு பெற்றீங்கன்றா எந்த சிக்கலும் இல்லைங்கிற உங்களை இறுதி கட்ட பார்வை. இல்ல இல்ல, கம்யூனிச சித்தாந்தம் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம் தான், அதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. அவருடைய நல்ல ஆலோசனைகளை அரசாங்கம் நிச்சயமாக பரிசீலிக்கும். குறிப்பாக எங்களுடைய மாண்பு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாரை பொறுத்தவரையிலும் ஏழைகளினுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர். எனவே ஏழைகளை பாதிக்கக்கூடிய எந்த வகையான செயலிலையும் அவர் ஈடுபட மாட்டார். அதே மாதிரி மின்துறையை வகிக்கிற, மின்துறையை பொறுப்பேற்று இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி அவர்கள் நல்ல நிர்வாகி, அதனால அவர் வந்து பேலன்ஸ், அதாவது டான்ஜெட்கோவும் பாதிக்கக்கூடாது மக்களும் அதனால பாதிக்கக்கூடாதுங்கிற நல்ல முடிவை முதல்வரோடு கலந்து பேசி இது பண்ணுவாரு. ஒன்று தோழர் வந்து சொன்னாரு, நீ அதாவது மின் கட்டணம் உயரவில்லைங்கிறத ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக அந்த செய்தி மக்களை போய் சேரும். அதே மாதிரி அந்த மின் கட்டண உயர்வு இல்லைன்னாலும் அந்த ஸ்லாப் சிஸ்டத்துல ஏதாவது கணக்கீடு தவறு ஏற்பட்டிருப்பின் அரசாங்கம் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்திலே சொன்ன வாக்குறுதிப்படி இப்பொழுது கோட்டத்திற்கு ஒரு உதவி பொறியாளரை நியமித்திருக்கிறது. சந்தேகம் இருப்பின் அந்த பயனீட்டாளர்கள் சென்று கணக்கை காட்டி அதை சரி செய்து அப்படி மீத தொகை கட்டி இருக்குமே ஆனால் அந்த தொகையை அடுத்த மாதம் கழித்துக் கொள்வோம் என்று அரசு உறுதியளித்திருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பையும் பயனீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்ன சில கோரிக்கைகள், சில சலுகைகள் வேண்டி அவர் வைத்திருக்கிற வாதங்கள் நிச்சயமாக முதலமைச்சர் நிதி இது மின்சாரத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்து செல்லப்படும், சென்று சேரும். அப்பொழுது ஏதாவது ஒரு வகையில ஏழைகளுக்கு எந்த வகையில இன்னும் கூடுதலான சலுகைகள் கொடுக்க முடியுமோ என்பதை நிச்சயமாக எடப்பாடி அரசு பரிசீலித்து அதை கவனத்தில் கொள்ளும். நிச்சயமாக அரசு எந்த வகையிலும் அது மின் பயனீட்டாளர்களுக்கோ ஏழைகளுக்கோ பாதிக்காத வகையில மத்திய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் மத்திய அரசாங்கம் செய்ய தவறினாலும் அந்த பொறுப்பையும் நாங்கள் சுமந்து கொண்டு நிச்சயமாக நாங்கள் போராடுவோம். இப்ப சொன்னார் நீங்க நல்லா கடுமையா இது பண்ணுங்கன்னு, அங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற மார்க்சிஸ்ட் எம்பிங்களை கூட நீங்களும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசி
கொஞ்சம் நிதி வாங்கி கொடுங்க. இன்னொன்னு இந்த மத்திய அரசாங்கத்துல என்னன்னா, நிதி தெரிஞ்சோ தெரியாமலோ அரசியல் மத்திய அரசாங்கத்துல அதிகார குவியல் நிதி குவியல் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்ப ஒண்ணு இல்ல, அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்லாம் இருக்கு. இந்த பொதுப்பட்டியல் எந்த சட்டத்தை கொண்டாந்தாலும் நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற சட்டம் போட்டா அதை எதிர்த்து அவங்க சட்டம் தான் பிரிவைல் ஆகுது. அதனால நான் கூட என்ன அடிக்கடி சில டிபேட்ல சொல்லி இருக்கிறேன், அதாவது பொதுப்பட்டியல் இருக்கிற பொருள் குறித்து அந்தந்த மாநிலம் எந்த சட்டத்தை போடுதோ அதுதான் செல்லும். அதை அதை வந்து பண்ணிக்கலாம். மத்திய அரசாங்கம் போடுகிற சட்டம் மாநிலங்கள் பொருந்தா பொருந்ததுன்னா ஏத்துக்கலாம், நமக்கு ஏற்புடையதா இருந்தா ஏத்துக்கலாம். அப்ப அது இல்லாத பட்சத்துல அந்த பொதுப்பட்டியலையும் மாநில பட்டியல், ஏன்னா நம்ம மாநில வடகிழக்கு மாநிலத்துக்கு போடுற சட்டமும் இதை நமக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. எல்லா மாநிலத்தையும் ஒரு ஒரு சீரா பார்க்க கூடாது. அது மத்திய அரசாங்கம் அதை கவனத்துல கொண்டும் நம்முடைய எங்க எம்பிகளும் அதை சொல்லுவாங்க, கனகராஜ் அவங்க சார்ந்து இருக்கிற கட்சி எம்பிகளும் சொல்லி, இந்த பொதுப்பட்டியலை பொறுத்தவரையிலும் போடுகிற சட்டங்கள் மத்திய அரசாங்கம் போடுற சட்டம் ஏற்புடையதா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சட்டம் தான் சண்டிப்பா ஆகும். அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும், மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து இணைந்து இருவரும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதமாக அமைத்து என்ன அரசிற்கான தேவை அப்படிங்கிற ஒரு அறிவுரைகளை ஒரு அரசு ஒரு பக்கம் வழங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை ஏற்று பரிசீலனை செய்கிறோம், மாநில முதலமைச்சருக்கும் அமைச்சருக்குமே இதை கவனத்துல கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு ஆளுநர் சபத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னும் போது இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வையாக தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இவருடைய நோக்கமுமே மக்கள் நலன் சார்ந்து இருப்பதன் காரணமாக மக்கள் நலன் இதில் முன்வைக்கப்பட்டு மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இதில் சலுகைகளையோ அல்லது மேற்கொண்டு தள்ளுபடிகளையோ மக்களுக்கு வழங்கி இந்த கொரோனா பேரிடரிலும் அவர்கள் மேற்கொண்டு ஆபத்திற்கோ அல்லது பாதிப்புக்கோ உள்ளாகாத வகையில் தமிழக மாநில அரசு செயல்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த மோதி விளையாட நிகழ்ச்சி கருத்து மோதலை மட்டுமே மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இணைந்து கொண்ட இரண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் மோதி விளையாட சார்பாக எங்களுடைய நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு மோதி விளையாட நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.